அண்மைச் செய்தி, ஈரோடு சுதா மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு சுதா மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைப்பில் இருக்கிறார். ஜான் மைக்கேல், வணக்கம். இந்த இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய வருமானவரித்துறை அதிகாரிகளின் சோதனையில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இதுவரை ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? விவரங்கள் மௌனிகா. அதாவது ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள குழந்தை கதித்தடுப்பு மையமான சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறையினர் நேற்று தங்களது சோதனையை தொடங்கினர். அதாவது நான்கு கார்களில் 20-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மருத்துவமனைக்குள் மதியம் திடீரென நுழைந்து சோதனையை தொடங்கினர். இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருந்ததால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அதிகாரிகள் தங்களுடைய சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வந்தனர். தலைவரினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் அறைகள், நிர்வாக அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்குள்ள கோப்புகளை வந்து பார்வையிட்ட அதிகாரிகள் வந்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சோதனையை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அதாவது நேற்று இரவு வரை சோதனை நடைபெற்ற நிலையில தற்போது இரண்டாவது நாளாக மீண்டும் தங்களது சோதனையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கருமுட்டை விற்பனை வழக்கில் இந்த மருத்துவமனையினுடைய கருத்தரித்தல் மைய ஆய்வகம் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சீலானது அகற்றப்பட்டு தற்போது ஆய்வகம் வந்து செயல்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகளினுடைய சோதனை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது சோதனையின் முடிவில் தெரிய வரும். மௌனிகா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஜான் மைக்கேல்.